இன்று நடைபெற உள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே ராஜாங்க அமைச்சர்கள் பதவிகளை வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற அமர்வு சற்று முன்னர் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபேபத்திர தலைமையில் ஆரம்பமானது. இந்த நிலையில் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் 4:30 வரை ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீட்டின் விவாதம் தொடர்ந்தும் நடத்தப்பட இருப்பதுடன் இதன் பின்னர் குழு நிலை மற்றும் மூன்றாம் வாசிப்பும் இடம்பெறும். இதன் பின்னர் குழு மற்றும் மூன்றாம் வாசிப்பும் இடம்பெற்று சட்டமூலம் நிறைவேற்றப்படும். அதனையடுத்து வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழ் இரு ஒழுங்கு விதிகள், வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழ் கட்டளை, சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் தீர்மானம், பெசுகிட வியாபார பண்டார வீட்டு சட்டத்தின் கீழ் இரு கட்டளைகள் ஏற்படவும் பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரத்தில் ஜனாதிபதியினுடைய விக்ரமசிங்க ராஜாங்க அமைச்சர் பதவிகள் வழங்கப்படாவிட்டால் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு கொடுத்த அழுத்தம் காரணமாகவே இன்று நடைபெற உள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்புக்கு முன்னதாக ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்த முட்டுக்கட்சியில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் தங்களுக்கு மீண்டும் அரசு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் தெரிவிக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதன்படி இன்று நடைபெற உள்ள வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு முன்னர் அரசு அமைச்சர் பதவிகளை வழங்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். அதே நேரம் தொடர்ந்து இப்பதவியை வழங்குமாறு பல அழுத்தங்கள் தனக்கு பிரிவைக்கப்படுவதாகவும் சில நேரங்களில் அவை மிரட்டுகளாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.